பழங்குடி மக்களின் வாழ்விட மேன்மைக்காக ரொட்டரி மூலம் 19 லட்சம் செலவில் 33 வீடுகளுக்கு மேற்கூரை கழிப்பிட வசதி. வால்பாறை மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பழங்குடியின கிராமமான உடும்பன்பாறையைச் சேர்ந்த பழங்குடி மக்களின் வாழ்விடம் மேன்மைக்காக ரொட்டரி கிளப் ஆஃப் மான்செஸ்டர், ரொட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்ட்ரல் இணைந்து நம்பிக்கையின் கூரை எனும் திட்டம் சார்பில் ₹19 லட்சம் செலவில் 33 வீடுகளுக்கு மேற்கூரையும் கழிப்பிட வசதியும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களில் திட்டம் முடிக்கப்பட்டு 33 வீடுகள் சரி செய்யப்பட்டு 200 பேர் பயன்பெற்றுள்ளனர். இத்திட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள கோ இந்தியா அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ரொட்டரி மாவட்ட ஆளுநர் விஜயகுமார், கௌரவ விருந்தினர்கள் ஃபீல்டு டைரக்டர் ராமசுப்ரமணியம், IFS ஃபவுண்டேஷன் சர்க்கிள் உறுப்பினர் AKS லீமாரோஸ் மார்டின் ஆகியோர் பயனாளிகளுக்கு வீடுகளை ஒப்படைத்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட இயக்குநர் கோகுல்ராஜ், துணை ஆளுநர் சம்பத்குமார், GGR அரவிந்த், திட்ட தலைவர் செந்தில் ராஜகோபால், யான் சேரிட்டபிள் டிரஸ்ட் மோகன் பிரசாத், ரொட்டரி மான்செஸ்டர் தலைவர் பிரதீப் கோபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்பிக்கையின் கூரை திட்டம் மூலம் 22 பழங்குடி கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கும் மேற்கூரை கழிவறைகள் அமைத்து தரப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் வனசரக காவலர்களுக்கு சீருடை மற்றும் பல்வேறு உபகரணங்கள் ரொட்டரி மான்செஸ்டர் சார்பில் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ரொட்டரி மான்செஸ்டர் சார்பில் பட்டாம்பூச்சி கேலண்டரும் வெளியீடு செய்யப்பட்டது. 33 பயனாளிகளுக்கு தங்கள் வீடுகளை பெற்றுக்கொண்டனர். பின்னர் அவர்களுக்கு இரவு உணவும் கங்கா திரையரங்கில் திரைப்படம் பார்க்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி கிளப்பு மூலமாக சென்ட்ரல் கிளப், ரோட்டரி சென்ட்ரல் கிளப்பும் மாஜஸ்ட் கிளப்பும் சேர்ந்து 33 வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த டோனர் அவர்களுக்கும் இந்த நேரத்தை நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா தார்பாயில் தான் அந்த மலைவாழ் மக்கள் வந்து வீடு டாய்லெட் இல்லாமையும் பாத்ரூம் இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம ரோட்டரி கிளப் மூலமாக அதை கட்டி கொடுத்ததுக்கு வந்து வேறு யாரும் வந்து தனி நபர் அதை செய்ய முடியாது. ஏன்னா கிளப்பு மூலமாக தான் நம்ம ஒரு ஜாயிண்டாக தான் பண்ண முடியும். அது வந்து ரோட்டரி கிளப் நிறைவேற்றிருக்குது. அந்த மலைவாழ் மக்கள் அந்த அவங்களுடைய முகத்தில் வந்து அந்த கீ கொடுக்கும்போது அந்த உடைய ட்ரெஸ்ஸும் அது கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. உணர்வோடு பேசினாங்க. ஜெயான்னு ஒரு அம்மா வந்து மிக அருமையாக பேசினாங்க. உள்ளத்தில் இருக்கிறதான் வெளியில் வரும்னு சொல்லுவாங்க. அதுபோல் அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. டாய்லெட்டுக்கெல்லாம் வெளியில் தான் காட்டுக்குள்ளே தான் போயிட்டு இருந்துருக்கிறாங்க. அட்டை பூச்சி இதெல்லாம் வரும். இப்போ வந்து பாத்ரூமும் சேர்ந்து இந்த மாதிரி வீடு தான் நாங்கள் கேட்டோம், பாத்ரூமும் சேர்ந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ரோட்டரி கிளப் வந்து ரொம்ப மிக அருமையாக பண்ணிகிட்ருக்குது. அதே போல் நாங்கள் மார்டின் ஃபவுண்டேஷன், மார்டின் சென்ட்ரல் கிளப்பு, மாஜஸ்ட் கிளப்பும் ஆக்ருதி கிளப்பும் சேர்ந்து நம்ம ஒரு ஸ்கூல் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க வால்பாறையிலேயே. ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். நான் தையல் மிஷின் வந்து இதுவரை நாங்கள் 700 தையல் மிஷின் கொடுத்துருக்குறோம். அது முத முத வந்து ட்ரைபல் வில்லேஜ் அவங்க கணவரை இழந்தவங்க, அந்த சிங்கிள் உமன் அவங்களுக்கு வந்து நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கேயே பொங்கல்லாம் வச்சோம். அதே மாதிரி டாப் ஸ்லிப்பில் 2 எலிஃபெண்ட் தத்தெடுத்தோம். ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த தடவை பொங்கலே வந்து நாங்கள் அவங்களோட தான் நாங்கள் கொண்டாடணும். அமைத்து கொடுக்கக்கூடிய இந்த ரூஃப் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் கூரை என்ற இந்த திட்டத்தை வந்து இன்றைக்கி சிறப்பாக 33 வீடுகளும் அந்த மலைவாழ் மக்களுக்கு கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரோட்டரி கோயம்புத்தூர் மான்செஸ்டரும் ரோட்டரி கோயம்புத்தூர் சென்ட்ரலும் சேர்ந்து இந்த மலைவாழ் மக்களுக்கு இந்த திட்டத்தை துவங்கிய போது அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறத நீங்கள் அனிமா காணொலி மூலமாக பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக எங்கள் கவர்னர் சொல்கிற மாதிரி ஸ்மைலில் போயிருக்கிறாங்க. இது நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம லீமா ரோஸ் மார்ட்டின் மாதிரி அவங்களாம் தொடங்கி வச்ச ஒரு பாதை இது. அவங்க தான் முதல்ல போய் மலைவாழ் மக்களுக்கு ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், வாழ்வாதாரத்தை நம்ம ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு 200 தையல் மிஷின்களை கொடுத்து அதை ஆரம்பித்தாங்க. உண்மையிலே அவங்களும் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா நாங்கள் அங்கே போகிறதுக்கு அவங்க போய் முதல்ல ஆரம்பித்தது தான் இது. ஸோ இந்த மாதிரி இந்த திட்டத்தில் வந்து என்னென்னா 33 காடர் என குடியை சேர்ந்த மக்கள் இன்றைக்கி வீடு கட்டி வீடோட நல்ல ஒரு பாத்ரூம் வசதியோட, நல்ல ஒரு கழிப்பறை வசதியோட அவர்களுடைய வாழ்க்கையை இனி வந்து சந்தோஷமாக, இனி 10-15 வருடங்களுக்கு அவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகக்கூடிய எல்லா விதமான வசதிகளும் இன்று ரோட்டரியின் சார்பாக செய்யப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த நிகழ்வினை வந்து எங்களுடைய ரோட்டரி ஆளுநர் திரு விஜயகுமார் அவர்களும், IFS ஃபீல்டு டைரக்டர் ஆஃப் தி ஃபாரஸ்ட் சர்வீஸ் அவங்களும் வந்து இதை இது பண்ணியிருக்காங்க. நம்ம மேடம் லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள்
அவங்க கொடைவள்ளல் அவர்கள் இன்று தையல் மிஷின் இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்து நாங்கள் கொடுத்தது ஒரு உறைவிடம் என்றால் அவர்களுக்கு உணவுக்கான விஷயத்தை அவர்கள் இன்று செய்து கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சி மேல்மேலும் வளரும். அதுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பும் எல்லா ரோட்டரி சங்கங்களும் இதை ஒத்துழைத்து இன்னும் 34 செட்டில்மெண்ட்டில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கிறது. அதையெல்லாம் செய்யும்படி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்த மாதிரி எல்லா ரோட்டரி சங்களுக்கும் கிடைக்க வேண்டும், எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பினை கொடுத்த அயோன் ஃபவுண்டேஷன் மிஸ்டர் மோகன்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வால்பாறையிலிருந்து உடும்பன்பாறைங்கிற ஒரு செட்டில்மெண்ட்டு, வால்பாறையிலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தாண்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்டு. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா 22 லட்சம் ரூபா செலவாயிருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. நாங்கள் போட்டது எஸ்டிமேட் போட்டது 17 லட்சம், பட் 22 லட்சம் ரூபா நாங்கள் இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறோம். 33 வீடுகளுக்கும் நாங்கள் எல்லாம் இன்னும் நாங்கள் நிறையா அங்கே வாழ்விட மேம்பாட்டுக்கான வேலைகளும் செஞ்சிட்ருக்குறோம். அங்கே லைக் வந்து சோலார் எனர்ஜியோ அல்லது விண்மில்லோ கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில்